வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் அளவைகள் நம்ம நான்காம் வகுப்பு இரண்டாம் பருவ கணக்கு புக்கில் இந்த பாடம் இருக்குது. ஏற்கனவே முதல் பருவத்தில் நீங்கள் வந்து நீட்டல் அளவை பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நிறுத்தல் அளவை எடை பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு அறிமுகமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இரண்டு விலங்குகள் கொடுத்துருக்கு, இதில் எது அதிகமானது செய்யலாமா? அதுமாதிரி இதில் எது அதிகமானது? அதாவது இந்த பிள்ளை, இந்த பையன் வந்து புக்கு வச்சுருக்கான், இந்த பிள்ளை பேப்பர் வச்சுருக்கான். எது அதிகம், பேப்பரா புக்கா? இந்த பிள்ளை வந்து பந்து வச்சுருக்கான், இவன் பலூன் வச்சுருக்கான். எது அதிகமான எடை, எது அதிகமானது? இரும்பு பந்தா சாதாரண பந்தா கேட்டிருக்கு. நீங்கள் சிந்திக்கலாமா? இதில் நாய் இதுதான் அதிகமான எடை, இதில் வந்து புத்தகம் இது அதிகமான எடை, இதில் வந்து பந்து இல்லை இரும்பு பந்து. அடுத்து போகலாமா? இதில் என்ன கொடுத்துருக்கு, இந்த பொருட்கள் எடை வந்து கிராமில் இருக்கா கிலோ கிராமில் இருக்கான்னு கேட்டிருக்கு. கோழி இது வந்து கிராமா கிலோ கிராமா? நீங்கள் பார்த்து எழுதணும். சிந்திச்சு எழுதலாமா? இது மரக்கட்டை, நாய், ஆப்பிள், இது பேனா, இது இறகு, கண்டுபிடிச்சு எழுதலாமா? பார்க்கலாமா? கோழி வந்து கிலோகிராம், இறகும் பேனாவும் கிராம், மரக்கட்டை கிலோகிராம், நாய் கிலோகிராம், ஆப்பிள் வந்து கிலோகிராம். இது கீழே உங்களுக்கு அந்த தராசு வகை கொடுத்துருக்கு. என்னென்ன தராசு இருக்குதுன்னு பாருங்கள். பொது தராசு, இது சாதாரணமாக நம்ம எல்லா கடைகள்லையும் இடப்படுவது. லக்கமுறை தராசு, இப்போ இந்த மாதிரி தராசு வந்துட்டேன்னா கம்ப்யூட்டர் தராசு அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் வந்து தராசு வைக்கணும், பொருள் வைக்கணும், இது இந்த இடம் வைக்கணும், இந்த படிக்கல் வைக்கணும். இதில் வந்து படி கிடையாது, இந்த மாதிரி கம்ப்யூட்டர். அடுத்து இது வந்து ஏந்தல் திராசு, இது நம்ம இடம் பார்க்குறது. இது வில் திராசுன்னு சொல்லுவோம், சுருள் திராசு. இது என்னதுன்னா அந்த பொருட்களை வந்து ஒரு மூட்டையில் கட்டி இப்படி தொங்க விட்டு தூக்குவாங்க. தூக்கும்போது இந்த இடத்துல அளவு வச்சு வரும் எத்தனை கிலோங்கிறத காட்டும், சரியா? இன்னும் நிறையா திராசுல காட்டில் உங்களுக்கு இன்னும் மூடைகள், பெரிய பெரிய மூட்டை அரிசி இதெல்லாம் இது ரைஸ் மில்லெலாம் வச்சுருப்பாங்க, அது உங்களுக்கு வைக்கல. அந்த நகர்கடையில் வச்சுருப்பாங்க இயற்பியல் திராசுன்னு சொல்லுவோம், அதாவது சின்ன மில்லிகிராம், அதுக்கு கீழே உள்ள இதெல்லாம் இடப்படுறதுக்கு அந்த தராசு. சேர்த்து பார்த்து போகலாமா? இதில் இந்த பொருட்கள் வந்து உண்மையான எடையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சிடணும். அதுக்கு வந்து வட்டமிடணும். இப்போ பூனை இருக்குது, இது அஞ்சு கிலோ, அஞ்சு கிலோகிராம் போட்டிருக்கு. இது வந்து 160 போட்டிருக்கு, இது 2000 கிலோ போட்டிருக்கு. இது சரியான்னு பார்க்கலாமா? இதை வந்து கிராம் அளவு, கிலோகிராம் அளவு. பூனை வந்து கிராமில் இருக்காது, கிலோகிராம் தான். கீன் பட்டா கிராம், கீ கீன் பட்டா கிலோகிராம், சரியா? அடுத்து உங்களுக்கு எடைகள் படிக்கற்கள் கொடுத்துருக்கு. கிராம கீ என்று எழுதலாம், அதில் போட்டிருக்கா. இது எல்லாமே கிராம், இது கிலோகிராம். 1 கிலோ, 2 கிலோ, 1/2 கிலோ, 200 கிராம், 300 கிராம், 50 கிராம், இது 1000, அதாவது 500 சேர்ந்தால் 1000, 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோ. அடுத்து நிறைய படிக்கிறது கொடுத்துருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ 1000 ஒரு கிலோவை வந்து பிரிச்சிருக்கு, 100 பிரிச்சிருக்கு. அதேமாதிரி 200 பிரித்து எழுதியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 1 கிலோகிராம் அப்படிங்கிறது 1000 கிராம். இப்போ வந்து கிலோகிராமை கிராம் ஆக்கியிருக்கு. இந்த கணக்கை நம்ம செய்யலாமா? நீங்கள் யோசிங்க. 1 கிலோகிராம்னா 1000 கிராம், அப்போ 2 கிலோகிராம்னா 2000 எழுதலாமா? எழுதியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது எடைகளின் கூட்டல் கழித்தல். இப்போ இதே கணக்கில் கூட்டல் கழித்தல் பார்க்க போகிறோம். சாதாரண கூட்டல் கழித்தல் மாதிரி தான், ஆனால் மேலே கிலோகிராம் கிராம் போடணும், சரியா? பார்க்கலாமா? இது போட்டிருக்கேன், இந்த கூட்டலில் கிலோகிராம் கிராம் போட்டிருக்கா. இதே மாதிரி எழுதி தான் நீங்கள் எல்லா கணக்கும் நினச்சிடணும், கூட்டணும். இந்த கணக்கு பார்க்கலாமா? 5 3 கூட்டினா எத்தனை? 8. 6 1 7, 2 1 3, 4 3 7 எழுதலாமா? இதுமாரி இந்த கணக்குகள் எழுதலாமா? அதுமாதிரி இதில் கைத்தல், 0 0 பண்ண 0, 5 4 பண்ண 1, 6 3 பண்ண 3, 3 1 பண்ண 2, 4 1 பண்ண 3. இதுமாரி எழுதலாமா? இந்த கணக்கை முயற்சி பண்ணலாம். எழுதியாச்சா?
அடுத்து கத்திரிக்காய் கழியாச்சா. இந்த கணக்கு பாருங்கள், ராமன் 3 கிலோகிராம் 250 கிராம் தக்காளிகளும், 5 கிலோகிராம் 110 கிராம் உருளைக்கிழங்குகளும், 3 கிலோகிராம் 750 கிராம் வெங்காயங்களும் வாங்கினான். அவன் வாங்கிய மொத்த காய்கறிகளின் எடை எவ்வளவு? இந்த 3 எத்தனை வரிசையை எழுதி கூட்டணும். இங்கே உங்களுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்களா? இதே மாதிரி இங்கே கீக்கின்னு போட்டு கீ போட்டு செய்யணும், எழுதணும். எழுதலாமா? அதேமாதிரி அடுத்த கணக்கு அதேமாதிரி தான், ரெண்டையும் சேர்த்து எழுதணும், கூட்டணும். 3 கணக்கு வந்து என்னென்னா, முதல் பையன் எடையானது 2 பையன் எடையை விட 1 கிலோகிராம் 200 கிராம் அதிகம்னு போட்டிருக்கு. அப்போ இந்த முதல் பையன் எடை இதை போடணும், இதில் இந்த இது 1 2 எழுதணும், கழிச்சு போடணும், கழிச்சு போட்டு 2 பையன் விட எழுதணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? தக்காளியின் எடை இந்த கணக்கு பாருங்கள், சாதாரண கணக்கு கூட்டி போட்டிருக்கேன், சரியா? மற்ற 4 கணக்கு, சரியா? இதில் சுமதி இங்கே பிள்ளை என்ன பண்ணியிருக்கா, காய்கறி கிடைக்க அவங்க அம்மா கூட போயிருக்கா, இந்த காய்கறியை பார்த்து என்ன எடை இருக்கும் அப்படிங்கிற மதிப்பீடு பண்ணுறா. பிற தரசில் வைக்க இது எத்தனை கிலோ இருக்கும், அப்புறம் தரசில் வச்சா சரியா அப்படின்னு பார்க்கா. பார்க்கலாமா? தரசில் எடை பார்த்த பிறகு என்ன எடை இருக்குது, தோராயமாக அவள் ஒரு இடம் எழுதியிருக்கா, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எழுதிக்கலாம், அதில் எழுதிக்கலாம். கடைசியில் எடை பார்த்த பிறகு என்ன இருக்குது அப்படிங்கிறத பட்டிருக்கு. அடுத்து இதில் தோராய மதிப்பு சரியான இடை, நீ இது என்ன இடம் இருக்கும் அப்படிங்கிறத இதில் நீ எழுதணும். தரசில் வச்ச பிறகு உள்ளது நீ இங்கே எழுதிச்சிடும், சரியா? இது வந்து தோராயமாக நம்ம பார்த்தது உண்மையான இடை, தோராயம் உண்மையான இடம், சரியா? அடுத்த போலாமா? அடுத்தது மோகனா 2 கிலோகிராம் 600 கிராம் திராட்சைகளும், 1 கிலோகிராம் 450 கொய்யாப்பழங்களும், 4 கொய்யாப்பழங்களை விட மோகனா திராட்சைகளை எடையில் எவ்வளோ அதிகம் வாங்கினா, அதாவது கொய்யாப்பழத்தோட எவ்வளோ அதிகம், இது நீங்கள் வந்து எரிச்சிடணும்னா இதிலேருந்து இதை கழிக்கணும். கழித்து என்ன விடை வருது, 2 கிலோகிராம் 600 கிராம்லேருந்து 1 கிலோகிராம் 150 கழிச்சிடணும். கழிச்ச நமக்கு என்ன விடை வரும்னா, இதில் 4 விடை கொடுத்துருக்காங்க, எது சரியான விட நீங்கள் டிக்கெட் எடுக்கணும், செய்யலாமா? அடுத்து இதில் எது பெருசு, இதா இதா, இந்த மாதிரி பெரியது சிறியது சமம், இந்த குறியீடு நீங்கள் எரிச்சலையில் ஏற்கனவே போடணும். அதிகமாக இருக்க பக்கம் அந்த குறியீடு வரும், இப்படி இப்படி பண்ணணும். இப்போ இந்த பக்கம் அதிகம் இருந்தால் இப்படி, சரியா? இந்த பக்கம் அதிகம் இருந்தால் இப்படி வரும், சமமாக இருந்தால் அந்த கோடு போட்டுடணும். போடலாமா? இந்த கணக்கு கூட்டி எழுதலாமா, இதை கழித்து எழுதலாமா? இது அதே மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி, நம்ம ஏற்கனவே 3 கணக்கு நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன், அதே கணக்கு தான் இதுவும், சரியா? செய்யலாமா? மழையிலேச்சா இந்த கணக்கு விடையை பார்க்கலாமா? இது வந்து 5 கணக்கு, இது 6 கணக்கு. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த பாடத்தோடு முடிந்து அடுத்த பாடத்தில் சந்திக்கலாமா?